ஹாய் ஹலோ வணக்கம். இப்போ நம்ம பார்க்குறது 14 ஏக்கர். ஃபஸ்ட்டு நம்ம என்ட்ரன்ஸ் பார்த்துடலாம். பாருங்கள், ஒரு பைக் போகும் பாருங்கள். இதுதான் ஃபுல்லாக தார் ரோடு பேஸு. கிட்டத்தட்ட 350 அடி பக்கம் தார் ரோடு பேஸ் வந்துடும் பாருங்கள். பைக் போகும் இதிலிருந்து, அதுதான் என்ட்ரன்ஸு. அதிலிருந்து நம்மளோட பார்டர் ஸ்டார்ட் ஆகுது. இது ஃபுல் ஃபென்சிங் போட்டிருக்காங்க. இப்போது இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல ஃபேமிலி தங்குற மாதிரி, அதாவது கொஞ்சம் நல்ல ஆடல் பாடலாக தங்குற மாதிரியே வந்துட்டு ஒரு நல்ல வீடு இருக்குது. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இது மொத்தம் வந்து 14 ஏக்கர். 14 ஏக்கரில் ஏக்கருக்கு 70 தென்னை மரம் போட்டிருக்காங்க. இதில் 12 ஏக்கர் தென்னை மரம் வரும். அது இல்லாமல் இந்த வீடு வந்து பார்த்திங்கன்னா ஹில் வியூ பாயிண்ட்டோடு கட்டியிருக்கிறாங்க. இது ஒரு நல்ல வியூ பாயிண்ட்டோடு இருக்கும். இது உங்களுக்கு வீடு பாருங்கள். இதுதான் ஒரு நல்ல ஃபேமிலி தங்குற மாதிரி வீடு, நல்ல பெரிய வீடு. இது நான் உங்களுக்கு சுற்றி கவர் பண்ண முடியல, ஏன்னா வந்து வீடியோவில் டைம் கொஞ்சம் கம்மியாக இருந்ததுனால நான் உங்களுக்கு அந்த வியூ பாயிண்ட்டு மற்றது முடிஞ்சளவுக்கு எல்லாமே கவர் பண்ணுவேன். பாருங்கள், இந்த 14 ஏக்கரில் 12 ஏக்கர் தென்னந்தோப்பு, 2 ஏக்கர் மாந்தோப்பு போட்டிருக்காங்க. இந்த மாந்தோப்பு வந்து பார்த்திங்கன்னா, இப்போ நம்ம தென்னந்தோப்பு இங்கே முன்னாடி, பின்னாடி மாந்தோப்பு. அந்த மாந்தோப்பு வந்து பார்த்திங்கன்னா 2 லட்சம் ரூபாய்க்கு இப்போ குத்தகைக்கு போயிருக்கு. இது வந்து இந்த சைடு பார்டர். நமக்கு இந்த சைடு பார்டரு உங்களுக்கு இது ஃபுல்லாக வாஸ்துக்கு வந்துடும். இந்த சைடு பார்டர் வந்து பார்த்திங்கன்னா பாருங்கள், இந்த ஃபென்சிங் போட்டிருக்கிறது தான் நமக்கு இந்த சைடு. இதோடு நம்ம பார்டர் முடிஞ்சுது, இதோடு நம்ம பார்டர் முடிஞ்சுது. அதுக்கப்புறம் இன்னொருத்தங்க தோப்பு, அவங்க அங்கே வந்து கல்லக்காய் போட்டிருக்காங்க. அதிலேருந்து ஒரு 10 ஏக்கர் கல்லக்காய் போட்டிருக்காங்க. அப்புறம் அதுக்கு பின்னாடி ஃபுல்லாக தோப்பு, அப்படி போயிடும். இந்த வியூ பாயிண்ட் நல்லா தெரிகிற மாதிரி இவங்க வீடு கட்டியிருக்காங்க. நமக்கு இது ஒரு நல்ல வியூ பாயிண்ட்டோட ஒரு ரிலாக்ஸ் மைண்டாக இருக்கும். அப்புறம் இதில் வந்து பார்த்திங்கன்னா 4 சப் இருக்குது. அப்புறம் 20 HP ஃப்ரீ இபி சர்வீஸ் இருக்குது. இந்த 14 ஏக்கரில் 20 HP ஃப்ரீ இபி சர்வீஸ் இருக்குது. பாருங்கள், அங்கே பின்னாடி எல்லாம் ஃபுல்லாக தோப்பு, ஃப்ரீ இபி சர்வீஸ் இருக்குது. இந்த நடுவில் இருக்கிறவங்க ஒருத்தங்க மட்டும்தான் இந்த கல்லக்காய் அப்புறம் வந்து காலிஃப்ளவர் அந்த மாதிரி இது வந்து போட்டு விவசாயம் பண்ணிகிட்ருக்காங்க. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இதில் நம்ம பின்னாடி அப்படியே அந்த மாந்தோப்பு பார்க்குறக்கு போவோம். மண்ணும் நல்லா சுத்தமான செம்மண் பூமியாக இருக்குது, மண் நல்லாயிருக்கு. மண்ணை பற்றி பிரச்சனை இல்லை. பட் இது என்னென்னா, இவங்க கொஞ்சம் பராமரிப்பு கம்மியாக இருக்கிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. அப்புறம் பின்னாடி இவங்க வந்து இதில் வந்து கிணறு வந்து செப்பரேட்டாக எடுக்கிறதுக்கு இவங்க இப்போது செப்பரேட்டாக எடுத்துருவாங்க. அந்த ஒர்க்கு நடந்துகிட்ருக்கு. அவங்க வந்து இப்போதைக்கு அந்த சப்பிலேருந்து 1.5 லட்சம் லிட்டர் பிடிக்கிற மாதிரி தொட்டி கட்டியிருக்காங்க. அந்த தொட்டி பார்க்குறத நம்ம போயிட்டுருக்கோம். அது கரெக்டாக வாஸ்துக்கு ஏற்ற மாதிரி ஜலமூலையில் தொட்டி ஈல்டு பாருங்கள். சத்தியத்துக்கு கட்டுப்பட்டே இந்த ஈல்டு வந்திருக்குன்னா, இவங்க உரமெல்லாம் வச்சு நல்லா மெயின்டைன் பண்ணாங்கன்னா ஏக்கருக்கு குறைஞ்சது 1.5 லிருந்து 2 வண்டி தேங்காய் எடுக்கலாம் தாராளமாக. ஏன்னா அது அந்தளவுக்கு மெயின்டைன் பண்ணணும். இவங்களுக்கு சுத்தமாகவே மெயின்டெனன்ஸ் இல்லை. தேங்காயோட சைஸ் பாருங்கள், தேங்காய் சைஸும் நல்லாயிருக்கு. நம்ம விற்று தான் போட்டிருக்காங்க போல். அது இல்லாமல் உங்களுக்கு அந்த சைடு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த ஃபென்சிங் காட்டுவேன் பாருங்கள். இப்படி போக போக உங்களுக்கு அந்த கொஞ்சம் தூரம் நடந்து எப்படி வந்து ஃபென்சிங் காட்டுவேன். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இதில் நம்ம ஏன் இதை வந்து நம்ம ஃபோக்கஸ் பண்ணுறோம் அப்படிங்கிற மாதிரி இருந்தால், ரேட்டு வைஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து இவங்க ஏக்கர் வந்து 35 லட்சம் ரூபா கேட்குறாங்க. அனுசரித்து கொடுத்துர்லாம், உடனடி கிரயமாக இருந்தால் நமக்கு கொஞ்சம் நல்லாவே அனுசரித்து கொடுத்துர்லாங்கிற மாதிரி சொல்கிறாங்க. உங்களுக்கு அந்த சப்பில் தண்ணி விழுகிறது வரைக்கும் நான் உங்களுக்கு லாஸ்ட்டில் காட்டியிருப்பேன். சொல்ல மாதிரினா முன்னாடியே சொல்லிடுறேன். அப்புறம் 20 HP ஃப்ரீ இபி சர்வீஸ் இருக்குது. அப்புறம் அந்த 1.5 லட்சம் லிட்ரு தண்ணி இது வைக்கிற மாதிரி அவங்க தொட்டி கட்டியிருக்கிறாங்க. இப்போ பாருங்கள் பின்னாடி இந்த மாந்தோப்பு வந்துட்டோம். இந்த மாந்தோப்பு தான் இவங்க வந்து 2 லட்சம் ரூபாய்க்கு இது கொடுத்துருக்காங்க, 2 லட்சம் ரூபாய்க்கு குத்தகை கொடுத்துருக்காங்க. அப்போ வந்து இதில் 2 லட்சம் ரூபா வருமானம் வந்துட்டுருக்கு தற்சமயம். இது இந்த வியூ பாயிண்ட்டு. அந்த மாந்தோப்பு கட்ட வரும்போது அந்த வியூ பாயிண்ட் கொஞ்சம் கிளியராக தெரியுது. ஏன்னா தென்னை மரம் நம்ம 21 அடிக்கு ஒன்று போட்டிருக்கிறதுனால தென்னை மரம் நான் கரெக்டாக தெரியல. பாருங்கள், இதுதான் இந்த ஃபென்சிங், இந்த பார்டர் நம்ம வந்து அப்படியே இது வந்து ஸ்கொயராக வருது. இது வந்து பார்த்திங்கன்னா ஸ்கொயராக வருது இந்த இடம். ஸோ இந்த வியூ பாயிண்ட்டோட நம்ம இப்போ இந்த மாந்தோப்புக்கு பின்னாடி போனோன்னா அந்த இதை பார்த்துடலாம். ஸோ உங்களுக்கு ரேட் வைஸ் 35ங்கிறது அனுசரித்து கொடுக்கலான்னு சொல்கிறது தப்பு கிடையாது. ஏன்னா இந்த மாதிரி இடம் நம்ம பொள்ளாச்சியிலேருந்து உங்களுக்கு அதே மாதிரி இது ஏரியா முக்கியமான இது வந்து பார்த்திங்கன்னா இது வந்து பொள்ளாச்சியிலேருந்து இதுதான் அந்த தொட்டிங்க, 1.5 லட்சம் லிட்ரு தண்ணி இது பண்ணுற தொட்டி. பொள்ளாச்சியிலேருந்து எப்படி இருந்தாலும் 32-35 மினிட்ஸ் ட்ராவலிங் டைம் வரும். வந்தாலும் என்னோடய கான்செப்ட் இந்த இடத்த வாங்கலாம்னு நினைக்கிறவங்களுக்கு என்னென்னா, 1 கோடி ரூபாய்க்கு ஏக்கர் வாங்கினாலும் 70 மரம் தான் போட போகிறோம். அதே மாதிரி 1 லட்சம் ரூபாய்க்கு வாங்கினாலும் 70 மரம் தான் போகிற போகிறோம். ஸோ நம்ம விவசாயம் பண்ணணும், நம்ம வாங்கி நல்லபடியாக ஒரு அசட் ப்ராப்பர்ட்டி வச்சுக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு இது ஒரு நல்ல ப்ராப்பர்ட்டியாக இருக்கும். அதே சமயம் இதை பர்ச்சேஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க, இல்லை உங்களுக்கு வேறு ஏதாச்சும் இதில் டவுட்ஸ் இருந்தாலும் நீங்கள் என்னோடய நம்பருக்கு கால் பண்ணுங்கள். நம்ம நல்லபடியாக பேசி முடிச்சு கொடுக்கலாம். டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் கிளியராக இருக்குது. அதை பற்றி ஒன்றுமே ஒரி பண்ணிக்கவே வேண்டாம். தேங்க்யூ.